ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய புதிய அப்டேட்களை உடனுக்குடனே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஆண்ட்ராய்டு நிறுவனத்தால் என்ன செய்துள்ளார்கள் என்று சொன்னால் ஃபோட்டோ என்கின்ற இந்த கேலரியை புதிதாக ஒரு அப்டேட் ஒன்று வழங்கியுள்ளார்கள் அந்த பற்றி தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் இதிலே உங்களுக்கு மேலே வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை பார்த்தால் உங்களுக்கு என்ன விடயம் என்று விளங்கியிருக்கும் வாருங்கள் வீடியோக்குள்ளே சென்று அதனை தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன் நீங்கள் அப்டேட் செய்த இந்த ஃபோட்டோஸ் என்கின்ற அந்த கேலரியை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள் இதுவரை அப்டேட் செய்யாதவர்கள் உங்களுடைய ஃபோனை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் அதிலே இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எம்முடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாவற்றையும் எம்முடைய இன்னும் ஒரு ஃபோனிலே இலகுவாக ஷேவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு செட்டிங்கை வழங்கியுள்ளார்கள் இந்த செட்டிங் நல்லவர்களிடைய கையில் எம்முடைய ஃபோன் தற்செயலாக கிடைத்தது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை அல்லது எம்முடைய எதிரிகள் எம்முடைய விரோதிகளிடத்தில் எம்முடைய ஃபோன் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் இதனை பயன்படுத்தி எம்முடைய ஃபோட்டோக்களை பயன்படுத்தி ஆபாச தளங்களில் போடுவதற்கான அல்லது எம்மை பிளாக்மெயில் செய்வதற்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் தான் இந்த அப்டேட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வீடியோத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுகிறது இங்கே இடதுகை கோனரில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ பார் அதனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் கிளிக் செய்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு இங்கே வழங்கியுள்ளார்கள் எட் பார்ட்னர் அக்கவுண்ட் என்று சொல்லி அதனை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் சொன்னால் இதனை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் ஷேர் யுவர் லைப்ரரி உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாவற்றையுமே என்ன செய்து கொள்ள முடியும் இலகுவாக ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும் அதற்காக வேண்டி மாத்திரமே இந்த அப்டேட் வந்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இதனை ஒரு தவறானவருடைய கையில் கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அவ்வளவுதான் எம்முடைய பேர்சனல் போட்டோஸ் அல்லது வீடியோஸ் எமக்கு தேவையான அனைத்தையும் நாம் கலரியிலே சேவ் பண்ணி வைத்திருப்போம் எமது பழைய நினைவுகளை நினைவுபடுத்துவதற்காக எம்முடைய கலரியிலே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான போட்டோக்களை என்ன செய்திருப்பார்கள் சேவ் பண்ணி வைத்திருப்பார்கள் இவ்வாறான ஒருவருடைய ஃபோன் எம்முடைய எதிரடியோ அல்லது எம்மிடத்திலிருந்து பணம் பறிக்க நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இடத்திலே மாட்டிவிட்டது என்று சொன்னால் இதனை பயன்படுத்தி என்ன செய்து கொள்ள முடியும் இலகுவாக அவர்களுடைய போனிலே இருந்து என்ன செய்து கொள்ள முடியும் இமெயில் அட்ரஸை கொடுத்து இங்கே டைப் நேம் என் நேம் இமெயில் அட்ரஸ் என்கின்ற இந்த இடத்திலேயே நீங்கள் அவர்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்தார்கள் சொன்னால் போதும் ஒரு ஆண்ட்ராய்ட் போனிலேயே அவர்கள் எட் பண்ணி சொன்னால் இமெயில் அட்ரஸை அடித்து அவர்கள் அடித்தார்கள் என்றாலே போதும் என்ன செய்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டேட்டாக்களும் அவர்களுடைய ஃபோனில் இலகுவாக என்ன செய்துவிடும் ஷேர் ஆகிவிடும் இதிலே நீங்கள் என்ன செய்திருக்கு இதனை நாம் என்ன செய்து கொள்ள முடியும் இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இமெயில் அட்ரஸை கொடுத்து நாம் எட் பண்ணி இருந்தோம்னு சொன்னால் இங்கே என்ன செய்தோம் இங்கே உங்களுடைய ஃபோன் வேற வேறு யாராவது இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கின்றீர்களா ஷேர் பண்ணி இருக்கின்றதா என்று பார்க்க வேணுமென்றால் இங்கே வாருங்கள் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் த்ரீ டவுட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே வந்து கொள்ளுங்கள் வந்தீர்கள்னு சொன்னால் கீழே ஷேரிங் என்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது அதிலே வந்து ஷேரிங் லைப்ரரி என்கின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தீர்கள் சொன்னால் யாருடைய இமெயில் அட்ரஸ் ஆவது உங்களுக்கு இதில் வந்து கனெக்டில் இருந்தது என்று சொன்னால் இங்கே காட்டும் என்னுடைய இமெயில் அட்ரஸ் என்னுடைய ஃபோனில் நான் எந்த ஒரு அப்டேட்டும் வழங்கவில்லை என்பதனால் இது இவ்வாறு இருக்கும் உங்களுடைய இமெயில் அட் வேறு உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேரிங் ஆகவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு டிஸ்பிளே இவ்வாறு தான் இருக்கும் அல்லது ஷேரிங்கில் இருக்குமாக இருந்தால் அவருடைய இமெயில் அட்ரஸ் இருக்கும் அதனை கிளிக் செய்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளுங்கள் இது வந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த அப்டேட்டஸ் வழங்கியுள்ளேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் பிற நண்பர்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்